வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சர்வருக்கு ஃப்ரீ ஃபயர் ப்ரீமியர் லீக் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரீமியர் லீக் வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கான ஃபைனல் ரீடம் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து அகைன் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து சொல்லியிருந்தோம், பட் ரீசெண்டாக அந்த வெப்பன் ராயல் வந்து சேஞ்ச் பண்ணதாக ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன, அடுத்து வரக்கூடிய கன்ஃபார்ம்டு வெப்பன் ராயல் கன்ஸ்கின் என்ன அப்படின்றதை நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். தென் அதுக்கடுத்து ஒரு ஹார்ட் பிரேக் எமோட் இருக்கு. ஸோ அந்த எமோட் வந்து என்னைக்கு வரப்போகுது, என்ன மாதிரி ஈவெண்ட்ல வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க ஃப்ரீ ஃபயர்ல வந்து டைமண்ட் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்கு. அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய டாஸ்க் இருக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி கொடுப்பாங்க. நீங்க ஏர்ன் பண்ண மணியை வந்து ஈஸியா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பேடிஎம்ல கூட உங்களால வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வித்ட்ரா பண்ண மணியை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு தேவையான டைமண்ட் மெம்பர்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, அந்த ஆப்லேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ நீங்களும் அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். சரி கைஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வரில் இன்றைக்கி புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மோகோ ஸ்டோர் அப்படின்ற ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாகும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் மோகோ ஸ்டோர் ஈவெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் க்ளோவாலெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கன்ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு கன்ஸ்கின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து உங்களுக்கு செலவாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல முக்கியமான ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க பேரஷூட்டு. செகண்ட் ஸ்பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் வந்து கொடுத்து முடிச்சு விட்டாங்க. மூணாவது ஸ்பின்னுக்கு 49 டைமண்ட். ஸோ இதில் வந்து வெப்பன் ராயல் வவுச்சர், சாரி டைமண்ட் ராயல் வவுச்சர். அண்ட் நாலாவது ஸ்பின்னுக்கு நமக்கு அப்படியே ஒவ்வொன்றும் அந்த பக்கத்தில் வந்து விழுந்துட்டே வருது. இடா என்னடா இது, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஆர்ட் ஆஃப் வரலாம். ஓகேவா, சரி அடுத்து வந்து ஃபைனல் ஸ்பின்னு. அதில் வந்து நமக்கு வந்து அந்த பண்டில் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 850 டைமண்ட் ஆச்சு காய். ஸோ 850 டைமண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பண்டில் வந்து எடுத்துடலாம். பட் 850 டைமண்டுக்கு அந்த பண்டில் ஒருத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பண்டில்ஸ் எல்லாம் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு தான் காய்ஸ். ஓகேங்களா, ஏன்னா அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த பண்டில்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது கன்ஸ்கின் எடுத்தால் கூட ஒருத்தாக தான் இருக்கும். ஓகேவா, சரி காய்ஸ், அடுத்து வந்து நம்மளுடைய சர்வருக்கு வரக்கூடிய க்ளோவால் ஸ்கின் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு க்ளோவாலாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லான ஹோலி அந்த க்ளோவால் வந்து நமக்கு வரப்போகுது. அண்ட் அதுக்கடுத்து இந்த க்ளோவால் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஏதோ வாய் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி வெறித்தனமாக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்து அப்கமிங் க்ளோவால் தான். ஸோ க்ளோவால் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பாருங்கள் ஒரு இமயமலையை போட்ட மாதிரி ஒரு நைட் சீன் க்ளோவால். ஸோ இந்த க்ளோவால் நமக்கு வந்து வரப்போகுது. அண்ட் இந்த க்ளோவால் பாருங்கள், பீட்ஸ் க்ளோவால். ஸோ ஒரு எஃபெக்டோட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு கண்ணு மாதிரி வச்சு அதை ஜொலிக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ளோவால் பாருங்கள், இது வந்து வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. கலர் கலராக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில க்ளோவால்லாம் இருக்குது. இந்த க்ளோவால் பாருங்கள், ஷீபா போட்ட க்ளோவால். ஸோ இந்த க்ளோவாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் இந்த ஸ்டார் க்ளோவால், ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இது பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோவால், பர்கர் க்ளோவால் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த பர்கர் மாதிரி வச்சு ஒரு க்ளோவால் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. இது ஃபுட் ரிலேட்டடான ஏதோ ஒரு மினி ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் மொத்தம் 8 க்ளோவால் இருக்குது. இந்த 8 க்ளோவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OB32 அப்டேட்டில் வந்து நமக்கு கொண்டு வர போகிறானுங்க. ஏதாவது ஒரு சில ஈவெண்ட்டில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் வந்து கொண்டு வருவானுங்க. அப்படி டாப் அப் ஈவெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வருவானுங்க. இதில் ஃப்ரீயாக நமக்கு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமே வந்து க்ளோவால் கொடுக்கும்போது இது வரைக்கும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளோவால் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் க்ளோவால். அதுக்கப்புறம் எதுவும் ஃப்ரீ க்ளோவால் வந்து கொடுத்ததில்லை. ஏதாவது இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருப்பானுங்க, அந்த இது அந்த ரீடம் கோடில் வந்து கொடுத்துருப்பானுங்க. மற்றபடி ஈவெண்ட்டில் வந்து கொடுத்தது கிடையாது. ஓகேவா, சரி காய்ஸ், அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்றத இப்போதைக்கு பார்த்தலாம். அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நமக்கு MI2B தான் அடுத்த வெப்பன் ராயலில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதோடைய ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ப்ளஸ்ஸு, ஆர்மர் பெனிட்ரேஷன் டபுள் ப்ளஸ்ஸு, மூமெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் அடுத்து வரப்போது 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா MI2Bக்கு பதிலாக இந்த M1887 வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து கிடையாது. M1887 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்கின் இருக்குது, பட் அது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் நமக்கு அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ். ஓகேங்களா, இதோடைய அந்த ஸ்கின் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு எஃபெக்டோட ரெடி பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இது வந்தது இல்லையா, வுட் பிக்கர் வந்தது இல்லையா, அதே மாடலில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. பட் இதில் அந்த எஃபெக்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் வுட் பிக்கர்ல அந்த மாதிரி சுத்தாது. பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சூப்பராக தான் வந்து ஸ்கின் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. நல்லா இருக்கு, எஃபெக்டோட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இதுதான் கைஸ் அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல். அண்ட் நீங்கள் யாராவது எடுக்க போறீங்களா, யாராருக்கெல்லாம் வந்து லக்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா
கடந்த ஒரு நாலு வெப்பன் ட்ரையல் நினைக்கிறேன் எல்லாமே படுமொக்கையான ஸ்கின்னாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல ஸ்கின்னாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் எதுவும் பெருசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து இவங்க கொடுத்த கன் ஸ்கின்னுக்குலாம் இருக்குது, அதனால் ஏதாவது புதுசாக ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல, ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து பீட்ஸ் ஈவெண்ட் வரப்போகுது, ஸ்குவாட் பீட்ஸ். ஸோ அதில் வரக்கூடிய பண்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு காமிச்சிடறேன். ஸோ இந்த பண்டல் வந்து நமக்கு கொண்டு வர போகிறாங்க. இது ஈவோ பண்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் இப்போதைக்கு அது வந்து ஈவோ பண்டல்லாம் வந்து கிடையாது, ஓகேவா. ஸோ இந்த பண்டில் நமக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. தென் அடுத்து இன்னொரு மெயில் பண்டல் இருக்குது, அந்த மெயில் பண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மெயில் பண்டல். இதில் வந்து இன்ட்ரோவே ஒரு அரை மணி நேரம் போடுவாங்க போல, அந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்து கொடுத்துருக்கிறானுங்க. கலர் கலராக அங்கங்கே எரியுது, கால் தோல்பட்டம் கலர் கலராக வந்து நெருப்பு மாதிரி அந்தமாக வந்து எரிஞ்சிட்டு இருக்கேன். ஓகே பரவாயில்ல, இந்த பண்டில் பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஓபி பண்டல் அப்படின்லாம் வந்து கதை விட மாட்டேன். அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் பண்டல். ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க, டோக்கன்ஸை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பண்டல் பார்த்துக்கோங்க காய்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் இந்த பண்டல் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த பண்டல் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபீமேல் பண்டல் தான், ஸ்குவாட் பீட்ஸில் தான் வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெப் ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வருது அப்படின்னு தெரியல. பட் இந்த பண்டலும் நார்மலாக தான் இருக்குது, ஓகேங்களா. மொத்தம் நாலு பண்டல் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க காய்ஸ், ஓகேங்களா. பேரே வந்து ஸ்குவாட் பீட்ஸ் அப்படின்னு போட்டு நாலு கலரில் நாலு பண்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஒவ்வொரு பண்டலுமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, ரெண்டு ஃபீமேல் பண்டல் ரெண்டு மேல் பண்டல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த மேல் பண்டல் தான் வந்து சூப்பராக மாசாக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. அது வந்து அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொண்டு வர போகிறானுங்க. அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டை வந்தாலே தெரியுமே, அதிகமாக டைமண்டை நம்மகிட்ட வந்து பிடிங்கி விட்டுருவானுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும், ஓகேவா. மற்ற பண்டல்லாம் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வருது அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கடுத்து இந்த ஹார்ட் பிரேக் எமோட்டு காய்ஸ், இது ஒவ்வொரு சர்வர்லையும் வந்து கொடுத்துட்டு வராங்க. பாகிஸ்தான் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்மளுடைய சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா எல்லா சர்வருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய சர்வரும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ நம்மளுடைய சர்வருக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கிரியேட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்படி கிரியேட்டில் வரல அப்படின்னா ஃபேரட் வீலில் வந்து நமக்கு கொடுப்பாங்க காய்ஸ், ஓகேங்களா. இந்த எமோட் பார்க்கறது ஓரளவுக்கு தரமாக இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் லீக் ஆனதுலேருந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய சர்வருக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து லைவாக வந்து பாகிஸ்தான் சர்வரில் இருக்குது, யாராவது அந்த ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா கன் கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் காய்ஸ், ஓகேங்களா. இந்தியன் சர்வருக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து கொடுத்துருவாங்க கன் கிரேட் பாக்ஸ். அப்படி இல்லை கன் கிரேடுன்ற மாதிரி இருக்குது கிரேட் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஃபேரட் வீலில் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. சரி காய்ஸ், அடுத்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து ரீடம் கோட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ ஃபயர் ப்ரீமியர் லீக் வந்து முடிய போகுது, ஃபைனல் டே வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடம் கோடு வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ரீடம் கோடு என்ன அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் மூணு ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஒரு பெட்டு, ஒரு எமோட்டு, ஒரு கேரக்டரு, ஏகேக்கான கன் ஸ்கின்னு, இது நாலத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது, அந்த நரி பெட்டுக்கான ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து ரூம் கார்டு, வெப்பன் ட்ரையல் வச்சு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் காய்ஸ் நம்மளுடைய சர்வருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி வந்து நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு மைல் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க, 500,000 பேர் வந்து அந்த லைவை வந்து வாட்ச் பண்ணணுமா, அப்படி 500,000 பேர் அந்த லைவை வந்து வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிவார்ட்ஸில் ஏதாவது நாலத்தில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டுக்கான ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீடம் கோடு கண்டிப்பாக நமக்கு 30ஆம் தேதி வந்து கொடுத்துருவாங்க, அன்றைக்கி தான் வந்து ஃபைனல் டே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் மெயின் அந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் சொன்ன ஆப்போட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதிலையும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ, டாடா.